ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைத்து சமையல். இன்னைக்கு நம்ம மைத்து சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோவில் பாயாசம், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு முக்கால் கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். சாதா அரிசிலையும் செய்யலாம், பச்சரிசினா இன்னும் நல்லாயிருக்கும். கோயிலில் வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க. இதை வந்து ஊற வச்சிடலாம், ஒரு கால் மணி நேரம் வந்து இது ஊறட்டும். அடுத்ததாக பேனில் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பசும்பால் நான் எடுத்திருக்கேன். பால் வந்து இப்போ தான் நான் காய்ச்சிறேன். பால் சூடாகும்போது, சீக்கிரமாக சூடாகணும்னா பாலை வந்து மூடி வச்சுருங்க. பால் வந்து இங்கே பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாயாசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே செய்யணும். நீங்கள் பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பாலில் கூட நீங்கள் இதை செய்யலாம். கோவிலில் வந்து மோஸ்ட்லி வந்து பசும்பாலில் தான் இதை செய்வாங்க. இந்த அரிசி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலில் நல்லா வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது. இந்த டைமில் வந்து இடையிலடையில் வந்து அரிசியை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த சைடில் இந்த பாலோட ஆடையெல்லாம் வந்து சைடில் கட்டும், அதெல்லாம் இழுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால்லாம் நல்லா வத்தி அரிசி வந்து நல்லா குழஞ்சி நல்லா வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இடையில இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் வெந்து நல்லா இருக்கும். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே தான் நான் செஞ்சேன். பாருங்கள், இந்தளவு வந்து நல்லா வத்திருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு வந்து சுகர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து கம்மியாக தேவைப்படும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு வந்து நான் சுகர் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து 1/2 கப்பு நான் சேர்க்குறேன். இந்த ஜீனியெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் மாறி நல்லா வந்து பாயச கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நான் 1/2 கப்பு வந்து சுகர் சேர்க்குறேன். இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதி வரட்டும். பொதுவாக வந்து மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமே குக் ஆகும், உங்களுக்கு டைம் எடுக்காது. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நல்லா பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இதாக தானே இருக்கும். அப்போ வந்து அதுக்கு தக்கன வந்து நம்ம பால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதில் வந்து 1/2 கப்பு வந்து நான் பால் சேர்க்குறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். பொதுவாக அந்த வீட்டில் சாமி கும்பிட்ற நேரம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பாயசம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கோயிலில் செய்கிற பாயசம் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நெய் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் பாயசத்தை அந்த இது இறக்கி வச்சோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் ஏலக்காய் தூள் போடுறதுனாலும் போடலாம். நான் இதில் தான் நான் போடுவேன். முந்திரி திராட்சை போடும்போது தான் ஏலக்காய் வந்து போடுவேன். நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் இந்த டைமில் வந்து. அடுத்து வந்து இது கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். இது செய்யும்போதே வாசனை வந்து செம்மையாக இருக்கும். ஏலக்காயும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கிறோம். ஏலக்காய்
ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சு அதை நான் சேர்க்குறேன். இதை வந்து நம்ம அந்த பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை வந்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.